வணக்கங்க, நான் உங்கள் பிரதீப். இன்றைக்கி வந்து நெத்திலி மீன் குழம்பு கோவை ஸ்டைலில், கோயம்புத்தூர் ஸ்டைலில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு எப்படி வைக்க போகிறோங்கிறத தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்து போகிறோம். வாங்க, அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, இப்போ ஆயில் ஊற்றுறோம். ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டோம். ஆயில் ஊற்றி கொஞ்சம் கொதிச்சக்கப்புறம் கொதி வரட்டும். கொதிச்சக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டிருக்கோம், அது நல்லா வெடிக்கணும். கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அப்படியே கிளறுறோம். அப்படியே வாசனை நல்லா வருது, அப்படியே ஹீட்டுக்கு நல்லா அப்படியே புரியுது. கூட சோம்பு கொஞ்சம் சேர்த்துறோம். சோம்பு சேர்த்து அப்படியே கொஞ்சம் பிரட்டி விடுறோம். அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை சேர்க்குறோம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு அதை அப்படியே அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம். இந்த பொன்னிறமாக வர்ற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். கூட பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்க்குறோம். சேர்த்து ரெண்டுத்தையுமே அப்படியே கொஞ்சம் பிரட்டி விட்டுட்ருக்கோம். ரெண்டு பல் பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி, அதையும் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். பொன்னிறமாக வரப்போகுது. அப்படியே இந்த இதெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி அப்படியே நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே கொஞ்சம் வதக்கினா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் தக்காளி, ஒரு சின்ன தக்காளி, அதை கட் பண்ணி அது கூடயும் அப்படியே சேர்த்திருக்கோம். அது அப்படியே அது கூட ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். தக்காளி கொஞ்சம் மீன் குழம்புக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் அதை சேர்த்திருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறோம். இப்போவே சேர்த்துனா தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும், அதனால் கொஞ்சம் தேவையான அளவு போட்டோம். சீரகத்தூள், அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துறோம். பாருங்கள், சேர்த்தி அப்படியே கிளறி விட்டோம்னா அப்படியே அது கொஞ்சம் நல்ல வாசனை, ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். பார்த்துங்க, போட்டிருக்கோம். போட்டு அப்படியே கிளறிட்டுருக்கோம். வாசனை நல்லா வருது. நான் அடுத்தது இதுக்கு கொஞ்சம் புளி கரைசல் ஊற்றணும். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை கரைச்சி அந்த தண்ணி வந்து ஊற்றுறோம். அந்த தண்ணி தான் ஊற்றிட்டுருக்கோம். இந்த தண்ணியே போதும் அந்த மீன் வேகிறதுக்கு. இதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்த போகிறோம். வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோ, கிழங்கு, இந்த மூணையும் நாங்கள் சேர்த்த போகிறோம். நீங்கள் எது வேணால் சேர்த்திக்கலாம். நம்மக்கிட்ட இப்போதைக்கு இந்த மூணு தான் இருக்குது. அந்த மூணையும் இப்போது சேர்த்துறேன். ஃபஸ்ட்டு வந்து கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்கு, உருளைக்கிழங்கு, இது அப்படியே சேர்த்துறோம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடணும். அப்போ தான் அந்த காய்கறிகளை வேகணும். காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு. வெந்துருச்சு அந்த கொதி வந்த உடனே நம்ம மீன் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலி மீன், அந்த மீன் அப்படியே உள்ளே போடுறோம். இது கடைசியில் தான் போடணும். முதலே போட்டோம்னா உடஞ்சிரும், அதனால் கடைசியாக தான் மீனை போடணும். இந்த மீன் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும், 2-3 மினிட்ஸ் அது வெந்துச்சுனாலே போதும், மீன் நல்லா வெந்துடும். இப்போவே பாருங்கள் வாசனை எப்படி நல்லா வருது. கடைசியாக வந்து அப்படியே கொத்தமல்லி தழை அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் அப்படியே தூவி விட்டோம்னா அதோட ஸ்மெல்லுக்கு உங்களுக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். முடிஞ்சுது, ஃபைனல் டச்சு.